வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி உங்களால் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து நம்ம பீச் ஸ்டைலில் சுண்டல் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துருக்கோம். நிறைய பேர் கேட்ட இந்த பீச் சுண்டல், இந்த பீச் சுண்டல் பண்ணும்போது நான் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது தெளிவாக சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். பீச் சுண்டல் பண்ணும்போது ஆக்சுவலாக இந்த சுண்டலோட வால்யூம் தான் அதிகமாக இருக்கணும், மசாலோட வால்யூம் கம்மியாக இருக்கணும். ஸோ செய்முறையில் தெளிவாக கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பீச் சுண்டலுக்கு தேவையான பொருட்கள்: காஞ்ச பட்டாணி ஒரு கப்பு, தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், நெல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தக்காளி 1 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், தனியா பவுடர் 1/4 ஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ ஒரு மஞ்சட்டி எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சட்டில் வந்து அந்த நல்லெண்ணெயை இதில் ஆட் பண்ணுறோம். நல்லெண்ணெய் லைட்டாக சூடான பிறகு நம்ம தாளிப்புக்காக வச்சுருக்க இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போது ஆட் பண்ணியாச்சு. இப்போது வெங்காயம் ஆட் பண்ணுறோம். எப்போவுமே நான் திருப்பி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, வீட்டில் நீங்கள் தாளிப்பு போடும்போது அந்த தாளிப்பு நல்லா புரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு தான் மற்ற தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணணும். தாளிப்பு நீங்கள் லைட்டாக கொஞ்சம் தீஞ்சு போனமாதிரினா தூக்கி வெளியே போட்டு வேறு தாளிப்பு போடுங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு லைட்டாக சோத்தை பண்ணுறோம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், ஒரு 50-60% வதங்கினா மட்டும் போதும். இதுக்கப்புறம் தக்காளி, தக்காளி நல்லா பழமாக இருக்க தக்காளி போடுங்க. அதாவது கையில் தொட்டால் ஸ்மாஷ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா தக்காளி பழமாக இருக்க தக்காளியை நல்லா கட் பண்ணி அதில் போட்டு லைட்டாக சோத்தை பண்ணோம். உப்பு தேவையான அளவு. இதுக்கப்புறம் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன். அதாவது உப்பு போட்ட பிறகு நீங்கள் இந்த மசாலாவும் அந்த பட்டாணியும் எந்த ரேஷியோவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மசாலா நல்லா வதக்கி முடித்த பிறகு ஒரு 30-35% அளவுக்கு மசாலா இருந்தால் போதும். ரிமைனிங் 65% அளவுக்கு அந்த பட்டாணி நல்லா வேக வச்ச பட்டாணியை இதில் ஆட் பண்ணணும். எப்போவுமே ஒரு மைல்டான ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும் பீச் சுண்டலில். ஸோ அதனால தான் 35% மசாலா இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இல்லை, மஞ்சத்தூள் போட்ட பிறகு தனியா பவுடர், மிளகாய் பவுடர் ரெண்டும் நான் சொன்ன ரேஷியோவில் போடுங்க. சில பேர் வீட்டில் குழம்பு தூள் தான் இருக்கும், அந்த குழம்பு தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரிப்பரேஷன் வந்து கலர் மாறும். ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறேன். இப்போ வந்து நல்லா வதக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா, பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்குங்க. தூக்குமா ரெடியாகும். அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணால் உங்களுக்கு அந்த கிரேவியோட அந்த டெக்ஸ்டர் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ ரெடி ஆகிட்டோம். சைடில் அந்த சுண்டல் எப்படி பாயில் ஆயிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த காஞ்ச பட்டாணியை பாருங்கள். அந்த காஞ்ச பட்டாணியை வந்து நல்லா வேக வச்சுருக்கோம். அதாவது 4 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு பிறகு ஒரு 6-7 விசில், ஒரு விசில் எக்ஸ்ட்ராவாக விட்டுலாம் ஒன்றும் தப்பு இல்லை. விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பாயில் ஆயிருக்கும். இப்போ இந்த கிரேவி நல்லா தொக்குமாதிரி ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த டைமில் அந்த காஞ்ச பட்டாணி, வேக வச்ச காஞ்ச பட்டாணியை இதில் ஆட் பண்ணுறோம். தண்ணி இருந்தால் தண்ணி இதிலேயே ஆட் பண்ணுறேங்க, ஒன்றும் தப்பு இல்லை. தண்ணி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அவுட் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த மசாலாவை போட்டு நீங்கள் குக் பண்ணினா உங்களுக்கு இன்னும் அந்த டேஸ்ட் ஆஃப் அந்த டெக்ஸ்டர் அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லா கிடைக்கும். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த மசாலாவும் இந்த சுண்டலும் ரெண்டும் ஒன்றா செய்கிறோம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணு சொல்கிறேன். சில பேர் கரம் மசாலா போடுறலாம் ஆட் பண்ணுவாங்க, அந்த கரம் மசாலா போடுறா வேண்டாம். கரம் மசாலா போட போட்டிங்கன்னா உங்களுக்கு பீச் சுண்டல் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து மாறிடும். ஸோ அதனால் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது பட்டல் அவங்க எல்லாம் தாளிப்பு போட்ட பிறகு கரம் மசாலா பவுடர் போட வேண்டாம். ஸோ இதுமாதிரி நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் வீட்டில் சர்வ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் லைட்டாக ஒரு சூடாக ஒரு கிறிஸ்பியான ஒரு மசாலா வடை, அப்படிலாம் சமோசா நீங்கள் நல்லா கையில் கிரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சுண்டலை போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இப்போ சுண்டல் அடிச்சு ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். நம்ம சுண்டல் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் நல்லா ஃபைன் சாப் பண்ணுங்கள், கத்தி நல்லா ஷார்ப்பாக கத்தியில் கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தண்ணி வெளியே போகாது. அந்த இப்போ கொஞ்சம் லைட்டாக கருவேப்பிலை கொஞ்சம் புதினா வச்சு கார்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பீச் சுண்டல். எனக்கு இந்த பீச் சுண்டல் எப்படி பண்ணுறது இப்போ ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். பை பை.